வணக்கம் என அன்பானவர்களே, கடைசி நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் 2 தீமோத்தேயு 3:3 இப்படியாக எழுதினார், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். ஆதி மனிதனை ஆண்டவன் படைத்துவிட்டு ஏதேன் என்ற தோட்டத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், அனுபவிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது சாத்தான் அவ்விடத்தில் வந்து இவர்கள் இருவரையும் கண்களுக்கு இச்சையை உண்டு பண்ணும்படியாக அந்த பழத்தை காண்பித்து அவர்களை பாவத்திற்குள் தள்ளிவிட்டான். இச்சித்ததினாலே சாபம் அவர்களுக்கு வந்தது. எலியா என்ற தேவ மனிதன் வாழ்ந்த காலத்திலே அன்றைக்கு நாகமான் தொழுநோயிலிருந்து சுகம் பெற்று போகும் பொழுது அவருக்கு பின்னாக ஓடி கேயாசி கொஞ்சம் பொருட்களை கேட்டுக்கொண்டு வந்தான். தொழுநோயாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரித்தான். ஆம் பிரியமானவர்களே, அதே போல 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து பின்னர் நான்று கொண்டு செத்தான். காரணம் இச்சை அந்த யூதாசுக்கு. நமக்கு அந்த இச்சை வேண்டாம். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். ஆண்டவராக இயேசு உங்களுக்கு அருள் தருவாராக. காட் பிளெஸ் யூ.